யோவாஸ்நானவனுடைய ஊழியம், அதாவது ஒரு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துற அந்த ஊழியத்தை தான் பார்க்கிறோம். அதுலயும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3:1-12 தான் நாங்க இப்ப நிதானத்துல இருக்கிறோம். நேற்று எழுதினது நாங்க 8 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்ப இன்றைய நாள் அந்த மிகுதியை நாங்க பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு பாக்குறதுக்கு நான் வந்து உங்களுக்கு 2 கொடுத்துருந்தேன். அந்த கேள்வி என்ன சொன்னா, இந்த கல்லுகளினாலேயே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அந்த சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கான சத்தியம் என்னங்கிற ஒரு கேள்வியும், 2 கேள்வி தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது இதுக்கான சத்தியம் என்ன என்கிறதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது வசனத்தை நிதானிச்ச பகுதியை கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது உங்களோட விருப்பத்தின்படி நீங்க செய்யலாம். ஒரு கேள்வி, கோடாலியானது வேர் அருகே அல்லது மரத்துக்கு கிட்ட வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படிங்கிற கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. 3 கேள்வி மிச்சம் 8 12 வரைக்குள்ள பகுதி. இப்போ நேற்று முடிச்சதுலேருந்து என்னுடைய பகுதியை தொடருகிறேன். நேற்று நம்ம பார்த்தோம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் அப்படின்னு. இப்போ மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறது வந்து விசுவாசத்தை தான் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. எங்களோட சிந்தை திருப்பப்பட வேண்டும். தேவனிடத்தில் நாங்கள் சேரும்படியான விசுவாசத்தை அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை அப்படின்னு சொல்லுகிற வேலையில, அதாவது கனி கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற வேலையில, விசுவாசம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது. விசுவாசிக்கிறவன் அதுக்கு ஏற்றபடி நடக்கணும். இப்ப விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா பிசாசும் விசுவாசிக்குது. யாக்கோபு 2:19 பாத்தீங்கன்னா பிசாசுகளின் விசுவாசத்தில் நடுநடுங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? இப்ப பிசாசும் விசுவாசிக்குது அப்படின்னா அதே விசுவாசம் தான் எனக்குமா அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப எங்களுடைய விசுவாசம் மேலான விசுவாசமாக, பலமுள்ள விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது 9 ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள் அப்படின்னு. ஏனென்று சொன்னா அவர்களுக்கு, யூதர்களுக்குள்ள அல்லது இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெருமை என்னன்னா எங்களுடைய முற்பிதா ஆபிரகாம் அப்படிங்கிறது. அவரை கத்தர் தெரிந்தெடுத்தார், அவருக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு பெருமை அவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டவருடைய நோக்கம் என்ன? ஏன் கர்த்தர் ஆபிரகாமை ஒரு விசேஷித்த மனிதனாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய விசுவாசம். ஆனா இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியன்னு சொல்றாங்க, ஆனா ஆபிரகாமினுடைய கிரி அவங்க கிட்ட இல்ல. என்ன கிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்து கீழ்படுகிற கிரி அவங்க கிட்ட இல்ல. அதனாலதான் சொல்லுகிறாரு, நீங்க சொல்லிக் கொள்ளாதீங்க ஆபிரகாமுக்கு, நீங்க பிள்ளைகளோட சொல்லிக் கொள்ளாதீங்க. ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிறது, தேவன் பிரியப்படுகிறது விசுவாசம் தான். விசுவாசம் யாருக்கிட்ட இருக்கோ அதை அவரு எடுத்து அவரிடத்துல சேர்த்து கொள்ளுவாரு என்கிறத. அப்போ தேவனை குறித்து இங்க அறிமுகப்படுத்தப்பட சொல்றாரு, ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆபிரகாமுக்கு கத்தர் கூட இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா ஆபிரகாமே கத்தர் தெரிந்து கொண்டது விசுவாசத்தினால. உங்ககிட்ட அது இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் உங்களையும் தள்ளி விடுவார் என்கிறத சொல்றாரு. அப்ப இங்க கல்லுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம புறஜாதியை குறித்து தான் சொல்லப்படுகிறது, அதாவது நம்மை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஏன்னா புறஜாதியினர்களை குறித்து நம்ம பார்க்கும் போது, அதாவது நம்மை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளை எபேசியர்களுக்கு நிருபத்துல நாங்க 2:12 பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் வந்து தேவன் அற்றவர்களாக இருந்தோம், எங்களுக்கு வேதம்ங்கிறது கிடையாது. இப்ப பழைய ஏற்பாடுல இருக்கிற வேதம்ங்கிற பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டதே கிடையாது. ஆனா நமக்கு அதைத்தான் போதிக்கிறார்கள். இன்றைக்கு பழைய ஏற்பாடுல இருக்கிற புத்தகங்கள் எதுவுமே நமக்கு கொடுத்ததே கிடையாது, அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுத்தது. தேவனுடைய ஆராதனைங்கிறது வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுற வாக்கு தத்தம் இருக்கு, வாக்கு தத்தங்களும் இருக்கா, வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இதை குறித்து தான் பவுல் வந்து பிரிச்சு எழுதுகிறார். எழுதும் பொழுது 2:12 புறஜாதிய குறித்து, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 9:4-5 இஸ்ரவேலடியாரு புறஜாதியாரு பிரித்தெழுகிறார். நாங்க என்ன கேட்டகரியில இருந்து இந்த ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம் என்கிறத அவர் எழுதுறாரு.
அப்போ இந்த கள்ளிகள் என்ன சொல்லப்படுற நாம தேவனை குறித்து அறிந்தவர்களிலே அவருடைய அற்புதத்தை ருசி பார்த்தவர்களிலே ஆராதனை என்று அவங்களுக்கு என்னென்று தெரியாது எங்களுடைய மனசுக்கு தோன்றுகிறபடி இதுதான் தெய்வம் என்று சொல்லி அவருடைய அழியாத நித்திய மகிமைகளையும் அழிவில்லாத அவருடைய நித்திய காரியங்களை நாங்க என்ன செஞ்சோம்னா அழிவுக்குரிய பொருட்களுக்கு உண்டு பண்ணி அதை நாங்களே உண்டு பண்ணி இதுதான் எங்களுடைய தெய்வம் என்று வழிபட்ட பாட்டி தான் புறஜாதி. அப்போ இப்படிப்பட்டவர்களிடத்துல விசுவாசம் இருக்குமாக இருந்தால் கர்த்தர் அவர்களை சேர்த்து கொள்வார் என்கிற பகுதி தான் அங்க யோவான் ஸ்நானகன் வந்து சொல்லுகிற காரியம். ஏன்னா இத சொல்லும் பொழுது நம்ம பார்க்க வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்ப்போம்னு சொன்னா கலாத்தியர்களின் நிருபத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா மூன்றாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம் சொல்லுகிறாரு, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா. இப்ப நாம வந்து விசுவாசிக்கிறதுனாலதான் ஆபிரகாமுக்கு சந்ததி, அதனாலதான் நமக்கு விசுவாசத்தின் தகப்பனாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது ஜெனிட்டிக் வழியா கிடையாது, ஜெனிட்டிக்ங்கிறது மரபு முறப்படி, அதாவது சந்ததி சந்ததியாக நமக்கு அந்த நிலையை கொடுத்ததாக சொல்லப்படல. அதாவது மெனிட்டிக் வழியாக என்று சொல்லுகிற பொழுது அது சிந்தையின் வழியாக ஆவிக்குரிய ரீதியில தான் அந்த நிலை நமக்கு ஆபிரகாம் தகப்பனாக இருக்கிறாரு என்கிறத சொல்றாரு. அதே மாதிரி கலாத்தியர் மூன்றாவது அதிகாரத்துல 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் உள்ள வசன பதில பார்க்கும்போது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆனென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் ஆனபடியினால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரருமாயிருக்கிறீர்கள். அப்போ நம்ம விசுவாசம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளான நிலைக்குள்ள வருகிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான நிலைக்குள்ள பிரிவு கிடையாது. யூத கிரேக்கன் ஆம்பளை பொம்பளை எல்லாம் இப்ப இதெல்லாம் நமக்கு போதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நீ பொம்பளை நீ ஆம்பளை நீ இதை செய்யக்கூடாது இதை செய்யணுமெல்லாம் போதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்க இன்னும் சத்தியத்தையும் அவங்க அறியல. நம்ம எல்லாருமே வந்து ஆத்துமாதான், ஆண் பண்ணுங்கிறதெல்லாம் இந்த பூமிக்குரிய சரீரத்தோட ஒப்பிட்டு பாக்குற கறி, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எல்லாரும் ஒரே ஆத்துமாங்கிற நிலையில்தான் கர்த்தர் நம்மளை பாக்குறோம். உள்ளான மனிதர் தான் கர்த்தர் பாக்குறாரு. அப்ப விசுவாசிக்கிறதுனால நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உட்படப்படுகிறோம், எங்களுக்குள்ள பிரிவினை கிடையாது, அதனால நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அதனாலதான் எபிரேயர் நிருபத்துல நீங்க 2:16 பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் விழுந்து போன தேவ தூதர்களுக்கு உதவியாக அவர் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தாராம். யார் இந்த ஆபிரகாமின் சந்ததி என்ன, யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ விசுவாசம் உள்ளவர்களை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக அவர் கை கொடுத்தார். நம்ம எல்லாம் ரட்சிப்புங்கிற நிலையை அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது கிருபையினால அவர் கொடுத்த விசுவாசத்தை பெற்று அவரை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால நாங்கள் அந்த நிலைக்குள்ள நாங்கள் உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஓகே, அடுத்து 10வது வசனத்தை சொல்லுகிறாரு, இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் பட்டுண்டு அக்கினிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த தீர்க்க தரிசனம் நம்ம வந்து நீங்க எல்லாரும் சொன்னீங்க வரப்போற நியாய தீர்ப்பு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கே நிறைவு இருந்துச்சு. எப்படி அன்னைக்கே நிறைவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரோமர் 11வது அதிகாரத்துல நாங்க பார்க்கும் பொழுதும், இப்ப பிரதர் அருள் ஒரு விஷயத்த சொன்னாரு, நான் அதை சொல்லுவாரான்னு கொஞ்சம் கூர்மையா தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் அந்த விஷயத்துக்கு வரல, அங்க வந்தாரு, அந்த விஷயத்த தொடரல. என்னன்னு சொன்னா, மரங்களை குறித்து அங்க பேசப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது காட்டொலிவ மரம், நல்ல ஒலிவ மரம், வெட்டப்பட்டது ஒட்டப்பட்டதுங்கிற விஷயம் அங்க பேசப்படுது. அப்ப அவர் வந்து காட்டொழிவ மாதிரி நாங்க புறஞ்சாதி அப்படின்னு பேசினாரு. அங்க வெட்டப்பட்ட விஷயத்துக்கு தான் நான் வர்றேன். என்னன்னு சொன்னா, ரோமர் 11:20 வசனத்துல பாத்தீங்கன்னா, நல்லது அவிவிசுவாசத்தினாலேயே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமே சிந்தையாய் இராமல் பயந்திரு, சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவை கண்டிப்பையும்
விழுந்தவர்களிடத்திலே பாரு, உன்னிடத்தில் தயவை காண்பித்தார், அந்த தயவிலே நிலை நீட்பாயே ஆனால் உனக்கும் தயை கிடைக்கும், நினைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிவிசுவாசத்தினால் நிலைத்திருக்க கூடாதனால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள், அவர்கள் மறுபடியும் ஒட்டப்படுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. அதாவது வெட்டப்பட்டது ஒட்டப்பட்டது என்ற ரெண்டிலே பேசுகிறாரு. நல்ல ஒலிவ மரம் ஒன்றும் காட்டொலிவ மரம்ங்கிற பகுதியில கிறிஸ்து என்கிற வேரோட ஒட்டப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, நல்ல ஒலிவ மரம் விசுவாசியாதபடினால அது வெட்டப்பட்டதான். நல்ல ஒலிவ மரம் யார்? அந்த நல்ல ஒலிவ மரம் தான், அதுதான் இஸ்ரவேலர்கள் யூதர்களை குறித்து சொல்லுகிறாரு. அவர்களுக்கு விசுவாசம் இல்லாதபடினால அது வெட்டப்பட்டதாம். புறஜாதிக்கு ஒப்பாக சொல்லப்படுவது காட்டொலிவ மரம். இந்த புறஜாதிகளிடத்துல விசுவாசம் இருந்ததுனால ஒட்டப்பட்டதாம். அப்போ இங்க யோவான் என்ன சொல்லுகிறாரு, நீங்க மனம் திரும்பி அவரை விசுவாசிக்காமல், அதாவது தேவனிடத்துல நீங்க விசுவாசம் கொண்டு அவரிடத்துல வராவிட்டால் நீங்கள் வெட்டப்படுவீர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த சம்பவம் அன்னைக்கே வந்து யோவான் ஞானகன் சொன்ன காரியம், விசுவாசியாதவர்கள் வெட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனிடத்துல அவர்களால சேர முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு காரியம் இந்த பகுதியில, இது அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை, இப்ப அக்கினியில போடப்படுகிறதுங்கிறது வந்து இனி நடக்க போகிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. இதைத்தான் நம்ம யோவான் சுவிசேஷத்துல கூட பார்க்கிறோம். 3:18 நாங்க இப்படியாக பார்க்கிறோம். யோவான் 3:18 பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே குமாரனுடைய நாமத்தில் மேல் விசுவாசம் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று அப்படிங்கறது. 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்போ ஒரு 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 காரியம் அவங்களுக்கு முன்கூட்டியே காட்டப்பட்டுருச்சு. இப்ப நமக்கும் அது முன்மாதிரி தான். இப்ப இஸ்ரவேலர்கள் வந்து விசுவாசியாதபடினால வெட்டப்பட்டார்கள் என்கிறது நமக்கு உதாரணம். இப்ப யூதர்களுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க மறுபடியும் ஒட்டப்படுவதற்கு, அவங்கள ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவங்க மறுபடியும் ஒட்டப்படுவதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்ப அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும்ங்கிறது எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யப்படும்னா, ஒரு காரியத்தை உணர்த்தி காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் என்கிறத சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியம்தான். இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம வந்து நமக்கு ஏதாவது விண்ணப்பம் பண்ணினா அல்லது நம்மட ஏதாவது ஒன்ற கேட்டா கொடுப்பாருங்கிற அளவுல மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு குழந்தை பருவத்துக்கான ஒரு விசுவாசம் தான். அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரு. நம்ம இந்த பூமியில இருக்கிற தேவைகளுக்காகவோ அல்லது இந்த சரீர மனிதனுக்காகவோ இல்லை. ஏன்னா இந்த விசுவாசம் என்கிறதே மிக முக்கியமான ஒரு அடித்தளம், ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரம். இந்த விசுவாசத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் அதுதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க ஆவியின் கனியிலையும் பாத்தீங்கன்னாலும் விசுவாசம் இருக்கும், ஆவியின் வரங்களிலே பாத்தீங்கன்னாலும் விசுவாசம் இருக்கும், நமக்கு கூட கொடுக்கப்பட்ட பேரு கூட விசுவாசிதான். ஆகவே அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறது, தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசுவாசம். அந்த விசுவாசமா இருக்கிறவர்கள் தான் அவருக்கு பிரியமானவர்கள் ங்கிறத யோவான் ஸ்நானகர் அவர்களுக்கு அன்னைக்கு காண்பிக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு சொன்னாரு, ஆனா அவங்களுக்கு என்ன பின்னாடி என்ன நடக்க போனா அவங்களுக்கு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப நமக்கு வந்து எல்லாம் தெரியுது. ஏன்னா எல்லாம் நமக்கு மாதிரியாக திருஷ்டாந்தமாக எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 11:11 நான் மனம் திரும்புதலுக்கு ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னர் ஒருவர் வருகிறார், அவர் வந்து வல்லவராக இருக்கிறாரு, அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு கூட பாத்திரன்னு, அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினையினாலும் உங்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த காரியம் வந்து யோவான் ஸ்நானகன் வந்து அன்னைக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னங்கிறத திட்டம் தெளிவா சொல்றாரு. நான் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் தான் கொடுக்க வந்திருக்கிறேன்.
ஆனா எனக்கு பின்ன ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுப்பாரு. இதை நம்ம பாக்குறோம். எங்க பாக்குறோம்னு சொன்னா, பெந்தகோஸ்தே நாளில இந்த பரிசுத்த ஆவியினாலேயே எல்லா மாம்சமான யாவர் மேலுமே பொழிந்து விடப்பட்டது. இப்போ இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி உள்ள காலங்களில பாத்தீங்கன்னா, பிதா தன்னுடைய தேவ திட்டத்தை செயல்படுத்துவதற்காகவும் தேவனுடைய சித்தம் இன்னதென்று வெளிப்படுத்துவதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுடைய மட்டுமே பரிசுத்தாவியன் வருவாரு, அவங்க மேல தங்கியிருப்பாரு, அவருமே அந்த திட்டம் நிறைவேறின உடனே அவர் போயிடுவாரு. அப்படிதான் கொடுக்கப்படும். இப்போ பெந்தகோஸ்த நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல அப்படித்தான் இருந்தது. அப்ப பெந்தகோஸ்த நாள்ல மட்டும்தான் பரிசுத்தாவியன ஊற்றப்பட்டாருண்டா, எத்தனையோ பேர் வந்து பரிசுத்தாவியில நிரப்பப்பட்டாருன்னு நாங்க பாக்குறோம். இப்ப நாங்க பார்த்த பகுதியில பாக்குறோம், சகரியா நிரம்பி இருக்கிறாரு, மரியா நிரம்பி இருக்கிறாள், எலிசபெத் பரிசுத்தாவியில நிரம்பி இருக்கிறாள். அப்ப எப்படி இதை பாக்குறது அப்படின்னா, இறங்கினாரு, அவங்க கூட தங்கி இருந்தார். இவ்வளவு நாளைக்குன்னா அந்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்த, தேவ சித்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் போயிருந்த. ஆனா பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, என்றைக்கு நம்ம கூடவே இருக்கும்படியாகத்தான் கொடுக்கப்படுறாரு. பழைய ஏற்பாடுலதான் ஆண்டவர் வந்து கொஞ்சம் ஆவியானவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவாரு, அதனாலதான் அவங்க மறுபடியும் கூப்பிடுவாங்க. பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு நாங்க விசுவாசிக்கிற அந்த நிமிஷமே எங்களுக்குள்ள இருக்கிறாரு, நாங்க உத்தரிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் எங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க பாவம் செஞ்சேன்னு சொல்லி நம்ம சொல்றோமே, அதாவது மாம்சத்துக்குரிய கிரியைகளை நாங்க செஞ்சிட்டோம்னா எங்களை விட்டு பரிசுத்தாவியான போயிடுவாருண்டு, அப்படி கிடையாது. ஏன்னா அவர் இன்றைக்கு எங்க கூடவே எங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்யறாருண்டா, நாங்கள் செய்கிற பாவங்கள், நாங்கள் செய்கிற தவறுகள் எல்லாமே எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கறது அவர் தான். அவர் வெளியே விட்டு எங்களை விட்டு வெளியில போயிட்டோம்னா அப்ப எங்களுக்கு யாரும் உணர்த்தி கொடுக்குறது, எப்படி அந்த உணர்வு எங்களுக்கு வரும்? நாங்கள் தவறு செய்கிறோம், தேவ திட்டத்தை நாங்க செய்யல, அல்லது நாங்க வழி விலகி இருக்கிறோம்ங்கிற உணர்வு எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னா, அவர் வெளியில இருந்து எங்களுக்கு உணர்த்தி காட்டல, உள்ள இருந்துதான் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறாரு. நீ செய்கிறது தவறு, நீ இப்படி பேசக்கூடாது, நீ இப்படி செய்யக்கூடாது, இது சத்தியத்துக்கு முரணானதுங்கிற அந்த உணர்வை யார் இப்ப தருகிறாரு, எங்களுக்குள்ள இருந்துதான் அவர் தருகிறார். எது வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரும் வரைக்கும் அவர் நமக்குள்ளதான் இருப்பார். நீங்க போனாலும் அவர் போக மாட்டார், அவர் அப்படி எங்களுக்குள்ளேதான் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா, நீங்க எப்ப விசுவாசிக்கிறீர்களோ அப்போ உங்களுக்கு அவரை நீங்கள் பெற்று கொண்டு விட்டீர்கள், அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. நாம தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாம மனுஷனுடைய சத்தத்துக்கும் மனிதனுடைய காரியங்களுக்கு அதிக கவனம் நம்ம செலுத்துறதுனாலதான் எங்களுக்கு அவர் பேசுகிற சத்தத்தை எங்களால கேட்க முடியல. உங்க ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறாரு, நீங்கள் விசுவாசிச்சாலும் விசுவாசிக்காட்டியும் உங்களோட ஒவ்வொருவருக்குள்ளையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நீயே இருக்கிறாருங்கிறத விசுவாசித்து எங்களோட பேசுங்கன்னு சொல்லி நீங்க தான் அவரோட சம்பாஷணை பண்ணணும். நீங்க இப்ப ஜெபிக்கிறது துதிக்கிறது எல்லாமே அவர் மூலமா செய்யறது தான், உங்களோட ஆவியில அவருடைய ஆவியோட சேர்ந்து செய்கிறது தான். ஆனா இதெல்லாம் நாங்க சரியா சொல்லுவோம், ஆனா சில சமயத்துல பரிசுத்தாவி என்ன விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு சில நேரம் நமக்கு மதங்கள் போதிச்சு கொடுத்ததுனால நாங்க அதையும் நம்புவோம், இதையும் நம்புவோம், அதையும் நம்புவோம், அப்படி கிடையாது. எதனா ஒரு நம்பிக்கை தான். ஆகவே உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத விசுவாசிங்க. அடுத்தது சொல்றாரு, அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பாரு. இந்த அக்கினி ஞானஸ்நானம் என்கிற காரியத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது, இப்ப ரெண்டு ஞானஸ்தானமும் பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டுதான். யோவேலுக்கு எழுதின தீர்க்க தரிசனம் 2:8 பெந்தகோஸ்த நாள்ல ஊற்றப்படுகிற அந்த ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறாரு. மல்கியா 3:2 இந்த அக்கினி ஞானஸ்தானத்தை குறிச்சு அங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகிலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புடமுடுகப்படுகையில் அக்கினியை போலவும் வண்ணருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பான். இந்த அக்கினி ஞானஸ்தானம் பெறுகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம இன்னும் புடமுடப்படுவோம். நிறைய பேர் வந்து அக்கினி ஞானஸ்தானம்னு சொன்னா பெந்தகோஸ்தே நாளிலே அந்த அக்கினி நாவுகள் வந்ததே அதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி இல்லை. அதாவது இந்த அக்கினி ஞானஸ்தானம் என்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அல்லது என்னுடைய நிதானிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பரிசுத்தாவியானவரை பெற்றதுக்கு பிறகு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி எங்களை விட்டு கொடுத்து
அவர் எங்களை நடத்துகிற பிரகாரம் நாங்கள் நடத்தப்படுகிற நேரத்துல எங்களுடைய விசுவாசத்துக்கு நிறைய சோதனைகள் வரும், நிறைய பாடுகள் எங்களுக்கு வரும், நிறைய உபத்திரவங்கள் எங்களுக்கு வரும். இவைகள்லாம் ஏன் எங்களுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் புடமிடப்படுவதற்காக, எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக. எங்களுடைய விசுவாசம் பொண்ணுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வரும். அத வந்து உங்களுக்கு நிருபங்கள்ல கிளியரா எழுதியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ பக்தியாக நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒரு வசனம் இது 2 தீமோத்தேயு 3:12 நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14:22 பாத்தீங்கன்னா, நாங்கள் அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி அவர்களுக்கு புத்தி சொல்லி அவங்க ஊழியத்துக்கு கடந்து போறதை பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு மதம் போதிச்சு கொடுத்தது என்ன சொன்னா, நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்கடா, உங்களுக்கு இழைப்பாறுதல், உங்களுக்கு பிரச்சனையா, துன்பமா, துயரமா, கண்ணீரா, வேதனையா, நீங்க இயேசுக்குள்ள வந்தீங்கடா ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி பச்சை பொய்ய சொல்லிதான் ஆட்களை நாங்க வஞ்சிக்கிறோம். சரியா? இப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இப்ப நாங்க சொல்லுகிற இந்த வார்த்தை வசனத்துக்கு புறம்பா இருக்கு. என்ன மாதிரியான ஆக்களத்துல இப்படி பேரன்னு சொன்னா நான் கேப்பேன், நீங்க இப்படி சொல்றீங்க, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துன்பம் இல்லைன்னு சொல்லி. ஆனா அப்போஸ்தலர்கள்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. பைபிள்ல இப்படி சொல்லியிருக்கு. நீங்க சொல்றது சரியா, அப்போஸ்தலர்கள் சொல்றது சரியான்னு கேள்வி கேட்டா எங்களுக்கு விடை இல்லை. உண்டோ நாங்க அப்போஸ்தலர்களை பொய்யாக்கி எங்கட வார்த்தையை உண்மையா சொல்லணும், இல்ல நாங்க சொல்லுகிறதுல பிழை இருக்குன்னு நாங்க ஒத்துக்கொள்ளணும். அப்ப இயேசு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னதெல்லாம் ஆத்துமாவிலே இருக்கிற வருத்தம், ஆத்துமா பாவத்திலே சிக்குண்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலையை பெற முடியாமல் பாவத்தின் நிமித்தம் வருகிற அந்த வீரியம், பாவத்தினுடைய பலனினாலேயே அவதிப்படுகிற காரியங்களைத்தான் அங்க சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை குறித்து சொல்லப்படலை. ஆனா நாங்க சுவிசேஷம் சொல்றதுல அப்படி தெரியுமா, உலகத்துல இருக்கிற காரியத்தான் சொல்றது. பிள்ளையால நெருக்குமா, புருஷனால நெருக்குமா, அங்க பிரச்சனையா, இங்க பிரச்சனையா, வா ஏசுகிட்ட வா, எல்லாம் தொடையும், கண்ணீரை தொடைப்பார் தொடைப்பாருன்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம், கூப்பிடுறோம். ஆனா நாங்கள் இப்படி உண்மையான சத்தியத்தை அறிந்து சரியான சுவிசேஷத்துக்குள்ளாக நாங்கள் வந்து கிறிஸ்துவினுடைய பாதையில நாங்கள் போகிற பொழுது எங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்ல அந்த உபத்திரங்களை நாங்கள் சகிக்கும்படியாக எங்களை அவர் பலப்படுத்துவார். அந்த அந்த பலன் தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அக்கினி ஞான ஸ்நானம் என்னுடைய நிதானிப்புல. அப்ப நாங்கள் அப்படிப்பட்ட பாடுகள் வழியாக போகிற பொழுது அந்த பாடுகளை நாங்கள் சகிக்க, பவுல பாத்தீங்கன்னா சொல்லுவாரு இப்படிப்பட்ட வார்த்தைகள், நாங்கள் அநேகரால குட்டப்பட்டோம், நாங்கள் அநேகரால தூஷிக்கப்பட்டோம், சிலருக்கு நாங்கள் வந்து பேப்பரை போல எங்களை பயன்படுத்தி விட்டு துடைத்து விட்டு எங்களை தூக்கி போட்டு விட்டார்கள் என்று சொல்லிலாம் அப்படிலாம் சொல்றாரு. அப்படியான வார்த்தைகள்லாம் இருக்கு, நாங்க பிற்காலத்துலாம் பார்ப்போம். அப்போ இப்படியான பாடுகளுக்குள்ளெல்லாம் அவங்க கடந்து வந்தாங்க. அப்ப இந்த வேளையிலெல்லாம் என்ன செய்யப்பட்டது, தேவ பலன் அவர்களை தாங்கியது. இன்னொரு உதாரணம் 2 கொரிந்தியர் 12:9 பாக்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்தவர்களை உயிர்ப்பித்தவர். அவர் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறாருடைய ஊழியத்துல. ஆனால் தனக்கென்று ஒரு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு அந்த முள் எடுக்கப்பட வேண்டும், தனக்கு ஒரு பலவீனம் இருக்கிற நேரத்துல தான் விண்ணப்பம் பண்ணுகிறாரு. 1-2 தர விண்ணப்பம் பண்ணியும் அவருக்கு அது சரிவரவில்லை. ஆனால் அவருக்கு தேவனிடத்திலிருந்து அல்லது தகப்பனிடத்திலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா, சுகம் உனக்கு கிடைக்குமாங்கிற பதில் வரல, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது, உன்னுடைய பலவீனத்திலேயே என்னுடைய கிருபையினுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அப்போ உடனே அவர் என்ன சொல்லுகிறாரு, அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, என்னுடைய பலவீனத்திலேயே நான் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்று சொன்னால் நான் பலவீனப்பட்டாதான் அவருடைய பலன் என்னை ஆட்கொள்ளும். நான் பலவீனப்பட்டு நான் பலவீனனா இருக்கும் பொழுதுதான் அவருடைய பலன் என்னை ஆட்கொள்ளும். அப்போ அப்படி வந்து தன்னை விட்டு கொடுக்குற நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக சரியான சுவிசேஷத்தின்படியான வாழ்க்கைய நாங்கள் விரும்பி வாடுகிற பொழுது, அதுக்காக எங்களை விட்டு கொடுக்கிற பொழுது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சுமைதான், ஆனால் அது சுகமான சுமை. இப்ப இயேசுக்கு சொன்னாரு, என்னை பின்பற்றி ஒருத்தன் வரணும்னு சொன்னா தன் சிலுவையை சுமந்து வரணும் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்குன்னு ஒரு ஒரு சிலுவை இருக்கு. அந்தந்த சிலுவையை உங்களுக்கு உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட சிலுவையை நீங்க தூக்கிட்டு வரணும்.
அந்த சிலுவையை நீங்க தூக்கிட்டு வரணும்னு சொல்றது விட விட உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பாடுகள் தான் நாங்கள் சொல்லப்படுகிற காரியம். அப்போ அதை நாங்கள் சுமக்கிறதுக்கு தரக்கூடிய பலன் தான் இங்கே சொல்லப்படுகிற அக்கினி ஞானஸ்ஞானம். இன்னொரு விதத்துல நாங்க பார்க்கும் பொழுது ரெண்டு விதத்துல ஒன்னும் இப்படி பார்க்கணும், இன்னொரு விதத்துல நாங்க பார்க்கும் பொழுது அதாவது அவருடைய இரண்டாம் வரிகையில வரப்போகிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். ஆனா நம்ம அந்த நேரத்துல நம்ம இருக்க மாட்டோம், அதனால நம்ம அதுக்கு அதிகமான கவனம் நம்ம செலுத்த தேவையில்லை. ஏன்னா நம்ம சபை எடுத்து கொள்ளப்படுகிற பொழுது நம்ம இருக்க மாட்டோம் பூமியில. அதுக்கு பிறகு அழிஞ்சாதா என்ன, ஆறு ஓடி வந்தாதா என்ன, பால் ஓடி வந்தாதா என்ன, தேன் ஓடி வந்தாதான் நமக்கு என்ன, நாம தான் இருக்க மாட்டோமே. இருக்கிற வரைக்குமான காரியத்துக்கு நாங்க அதிக கவனத்தை நாம செலுத்தி கொள்ளுவோம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து மத்தேய சுவிசேஷத்துல உள்ள காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். இதே பகுதி இந்த யோவான் ஸ்நானகன் வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின பகுதியில நம்ம லூக்கா சுவிசேஷத்தையும் நான் கொடுத்துருந்தேன். லூக்காவில வந்து இதே காரியங்கள் அங்கேயும் பேசியிருப்பாரு. ஆனா இங்க இல்லாத விஷயத்துக்கு மாத்திரம் நம்ம கவனம் செலுத்திட்டு நாங்க இதோட முடிப்போம். என்ன கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொன்னா, லூக்கா மூன்றாவது அதிகாரத்துல நாங்கள் பதினோராவது வசனத்துல நாங்க பாக்குற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அவரிடத்துல ஞான ஸ்ஞானம் பெறும்படியாக வருகிறவர்கள் வந்து கேட்கிறாங்க. இப்ப நீங்க மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்க சொன்னீங்களே, அந்த கனியில அவங்க கேக்கு அவங்க என்னன்னா லிட்டரா எடுத்துக்கிட்டாங்க, எடுத்து கேட்கிறாங்க என்ன செய்யணும் நாங்கன்னு கேட்கும் பொழுது சொல்லுகிறாரு, இரண்டு அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடு, ஆகாரம் உடையவன் அப்படி செய்ய கடவான் அப்படிங்கிறாரு. இரண்டு இருக்கா ஒண்ட கொடுத்துரு அப்படிங்கிறாரு. அடுத்தது ஆயக்காரர்கள் அவரிடத்துல வராங்க. இது ஜனங்கள் கேட்கிறாங்க நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற பொழுது, உனட ரெண்டு இருக்கா, ரெண்டு இருந்தா ஒண்ட கொடுத்துரு, உனக்கு ஒன்று போதுமானது அப்படிங்கிறாரு. ஆயக்காரன் வர்றான், அவன் கேட்கிற பொழுது அவன் கேட்கிறாரு, போதவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது சொல்றாரு, உங்களுக்கு கட்டளை இட்டதுக்கு அதிகமாக நீ ஒன்று வாங்காதீங்க. ஏன்னா ஆயக்காரர்கள் செஞ்ச வேலையை நம்ம மார்க்குக்கும் மல்கியாக்க முடைப்பட்ட காலத்துல பார்த்தோம், இவங்க அதிகமான வரிய வசூலித்தவர்கள். அவ சொல்றாங்க உங்களுக்கு அரசாங்கத்தால் எவ்வளவு வரி வாங்கணும்னு உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்க அதை மட்டும் வாங்க, அதுக்கு மிஞ்சி நீங்க வாங்காதீங்க அப்படிங்கிறாரு. அடுத்ததாக போர் சேவகர்கள் அவரிடத்துல வர்றாங்க. போர் சேவகர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறாரு, நீங்கள் ஒருவனுக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்க்குற்றம் சாட்டாமலும் உங்களுடைய சம்பளம் போதுமென்றே இருங்கள் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த போதனையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரியம் பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட உபதேசம் தானே இந்த உபதேசம். என்ன உபதேசம், உன்னிடத்து நீர் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்துலையும் அன்பு கூறுவாயாக. ஏன்னா யோவான் ஞானகனுடைய ஊழியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து யாருண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளம் காட்டுறதுதான். இவருக்கு உபதேசம் பண்ணி இவரு ஒரு இதுக்குள்ள நடத்துறதுக்கு இவருக்கு கொடுக்கப்படலை சரிங்களா. இப்ப இவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன, இவர் தான் மோசியான அடையாளம் கட்டுறான். இருந்து அவங்க வந்து கேட்கிறாங்க என்ன செய்யணும் நாங்களுக்கு இருக்க முடியும், ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்குல்ல கற்பலை கட்டளை, அந்த கற்பனையின்படியா முதல்ல நீங்க ஒழுங்கா இருங்க அதுக்கப்புறம் பாக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப உன்னிடத்தில் உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்ட கற்பனையில உள்ள வசனத்தை மறுபடியும் சொல்றாரு, நீ வந்து இதை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்கலாம். இது யோவான் ஸ்நானகன் அவரிடத்துல ஞான ஸ்நானம் பெறும்படியாக வந்தவர்களுக்கு சொல்லப்படுகிற காரியமா இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார், அது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஏரோதினுடைய காரியத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. என்ன ஏரோதினுடைய காரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவினுடைய மனைவிய அவன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இது வந்து பொல்லாங்கான காரியம் அப்படின்னு சொல்லி யோவான் சிறந்த கடிந்து கொள்கிறாரு. யோவான் ஸ்நானகன் போய் இந்த காரியத்தை, இந்த காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தைரியம், யோவான் ஸ்நானகனுக்குள்ள இருக்கிற ஒரு தைரியத்தை நம்ம பாக்குறேன். ஏன்னா எலியாவினுடைய ஆவி இருந்தது. எலியா யார், எந்த ராஜாக்கு முன்னுக்கு நின்று போய் பேசினாருடா, ஆஹாப் எசபேல் ஆவிக்கு முன்னாக தைரியமா நின்று பேசினான், நீங்க செய்கிறது தவறு நேரண்டா. அவங்க ஏற்கனவே ஒருத்தனுடைய நிலத்தை அவங்க எடுத்துட்டாங்க, எடுத்து அவனை கொலை செஞ்சு அவனுடைய நிலத்தை அவங்க வந்து எடுத்து தங்களுக்குன்னு சொந்தமாக்கி கொண்ட பொழுது எலியா போயின்னுட்டு அவர்களுக்கு முன்பாக தைரியமாக கேட்கிறான், நீங்க செஞ்சது
பாவம் அப்படின்னு சொல்லி நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்க, கத்தருக்கு விரோதமா நீங்க செஞ்சிருக்கிறீங்க, குற்றம் இல்லாத ஒருத்தரை நீங்க கொலை செஞ்சிருக்கிறீங்க அந்த நிலத்தை எடுத்துக்கிறதுக்காக. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா யோவான் ஞானகன் ஏரோத ராஜாவுக்கு முன்னால போய் நீ செய்யறது தப்பு, அவங்க குடும்ப விஷயம், அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற விஷயம் தான் போயிட்டு சொல்றான் நீ செஞ்சது தப்பு, ஏன்னா நீ ராஜா, நீ முன்மாதிரியா இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி அவரையும் கண்டிக்கிறத பார்க்கிறோம். அப்போ இப்படி இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுதா ஒரு விஷயத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கேள்விக்குறிதான், எனக்கும் கேள்விக்குறிதான். இப்ப எனக்கும் கூட சத்தியத்தை உள்ளபடி சொல்ல முடியல நிறைய பேருக்கு. ஏன்னு சொன்னா நாளைக்கு வரமாட்டாங்க, சொன்னா நாளைய பேருக்கு பிடிக்காது. இப்ப ஒரு விஷயத்துல அவங்க ஊறி போயிருக்கும் போது இப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்கள சொன்னா அந்த அந்த இடத்துக்கு ஆள் இல்லை. இப்ப சபையில கூட பாத்தீங்கன்னா அந்த விஷயம் ஒருத்தர் ஒரு தவறு இருக்குன்னு சுட்டி காட்டினோம்னு சொன்னா நாளைக்கு அந்த வராது சர்ச்சுக்கு. அப்ப அதனால என்ன செய்வானா, உங்களுக்கு எதுக்கு வேலை, நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசி, வாக்கு தத்துவங்களை பேசி அவங்கள பூசி மொழிகி விடுங்க. அப்படியே பால் குழந்தைக்கு பால் போத்தல் கொடுக்குற மாதிரி பாலையே ஊட்டி விட்டுருங்க அவங்களுக்கு. அவங்க எல்லாம் வளரக்கூடாது, அவங்க எல்லாம் வளர்ந்தாங்கன்னா உங்க நமக்கு பிரச்சனையாரு. அதனால பாலையே கொடுங்க, குடிச்சு பாலை கொடுக்கும்போது அது குடிச்சிட்டு குடிச்சிட்டு எதுவுமே கேட்க கூடாது, விரலை சப்பி சப்பி இருக்கிற மாதிரி அவங்கள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் இருக்கிற லீடர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க சபைகள்ல. அதாவது ஒருத்தராவது கண்டித்து இல்ல இது இப்படி இருக்க கூடாதுங்கன்னு கண்டித்தா கூட இல்ல இல்ல நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இப்படிதான் இன்னைக்கு சபைகள் நடந்துட்டு இருக்குது, சில கூடுதல்களும் அப்படித்தான் நடக்குது. அப்போ கர்த்தர் ஒரு ஊழியனை அழைத்தால் அவர் சொல்லுகிற சத்தத்தை மட்டும்தான் பேசணும், மனுஷருடைய சத்தத்தை பேசக்கூடாது. இன்னைக்கு மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. யோவான் சானன் சொல்றான், நான் வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம், எனக்கு ஒரு சத்தம் வருது, அந்த சத்தத்தை நான் கேட்டு நான் சத்தம் போடுகிறேன். அது யாருக்கு போகணுமோ, யாரு போய் மனந்திரும்போ, யாருடைய இருதயத்துல அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் தேவனிடத்துல திரும்பணுமோ அவங்க திரும்புவாங்க. எல்லாரும் திரும்புவாங்க, அண்டகட்ட எல்லாரும் திரும்ப மாட்டாங்க. இப்ப யோவான் சானன் இந்த பிரசங்கம் பண்ணின பொழுது எத்தனை பேர் மனம் திரும்பி வந்தார்கள்னு பார்த்தா எல்லாரும் வரல. இந்த சதுசேயர் பரிசேயர் கூட்டம் எல்லாம் வரல, ஏன்னா அவங்க எல்லாம் தேவனுடைய லிஸ்ட்ல கிடையாது, அவங்க எல்லாம் அந்த விசுவாசத்துக்கு வர முடியாத கூட்டம். இப்ப யோவான் ஸ்நானகன் இப்படி பேசும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, என்னடா இப்படி பேசிட்டா நம்மளாண்டு அவங்க விட்டு விலகி போயிட்டாங்க, இல்ல நாங்க சரி நாங்க திருந்திடுறோம் நாங்க அதெல்லாம் விட்டுடுறோம் சொல்லி வந்தாங்களா, இல்ல அவங்க போயிட்டாங்க. அப்ப அதனால இப்ப நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன சத்தம் வருதோ அதைத்தான் நாங்கள் போதிக்கணும், மனுஷருடைய இதை போதிக்க கூடாது. நிறைய பேர் பிரசங்கத்துக்கு தலைப்பும் கொடுத்து குறிப்பும் கொடுப்பாங்க, இதைத்தான் பேசுங்க இதற்கு சொல்லுங்கன்னு சொல்லி, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஆவியானவர் மூலமாக பிதாவின் இடத்துலேருந்து எங்களுக்கு என்ன வருதுக்கிறதோ அதைத்தான் நாங்கள் உபதேசிக்க வேண்டும். அது யாருக்கு பிரியமாயிருக்கோ பிரியமாயிலையோ இல்லைங்க, நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று நாங்கள் அவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். இங்க நமக்கு ஊழியம் தந்த லீடருக்கோ பாஸ்டருக்கோ சபைக்கோ அல்லது ஸ்தாபனங்களுக்கு நாங்க கணக்கு கொடுக்கறது இல்லை. இவங்க இன்னைக்கு எங்களை நல்லவங்க தூக்கி மடியில வச்சுப்பாங்க, நாளைக்கு அதே ஆளு நம்மளை தூக்கி கீழே தூக்கி போட்டு காலில் போட்டு மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் கர்த்தர் நியாயாதிபதியா இருக்கிறபடினால அவர் எங்களுக்கு என்ன சொல்கிறாரு அதைத்தான் நாங்கள் சத்தியத்தை தான் நாங்கள் பேச வேண்டும். யாரும் எங்களை விரும்பலாம், யாரும் எங்களை உதாசீனப்படுத்தலாம், அவரோட செய்தியினை கேட்க கூடாதுன்னு கூட சொல்லலாம், கவலையே படாதீங்க. நானும் அப்படித்தான் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டேன், கவலையே படாதீங்க, நம்ம செய்தி யாரும் கேட்கல வரல கொள்ளல, நம்ம செய்தியை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலன்னு சொல்லல, இதெல்லாம் சொல்லி கவலையே படாதீங்க. சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாங்க போதிக்கணும், யாரையும் பிரியப்படுத்த நாங்க போதிக்க கூடாது. நாங்க ஒருவேளை அவங்களை பிரியப்படுத்துற மாதிரி போதிச்சா நாங்க உங்களோட ரெட்டத்தனையான நரகைக்கு காத்திருவாங்களாக்குறோம். அதைத்தான் சொன்னார் சதுசேர் பரிசேர்ட்ட, நீங்க அவங்களுக்கு பிரியமானது சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து, உங்களுக்கு பிரியமானது நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன செய்றீங்க, நரகத்தின் பிள்ளைகளாக்கி ரெட்டத்தனையான ஆக்கினை தீர்த்து கூட நீங்க அவங்களை கொண்டு போறீங்கன்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு நம்ம யோகாசானோட இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்னென்னா இதுதான், நாங்கள் கற்றுக்கொண்டு நிதானிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது.